हेलो फ्रेंड्स, वेलकम टू विजय क्रिएशन। नम्म इन्नैक्कु एन्न पाक्कपोरोम्नु पाथींगन्ना मटन कुळम्बु सट्टुन्नु एप्पडि सेय्यलाम्नु पाक्कलाम। वांगा, इदु वंदु नम्म एंगेयाच्चु टक्कुन्नु नम्म लंच कालैलये सेंजिट्टु पोणुम, अल्लदु नम्मलुक्कु कोंजम् तेंगाय किंग पोट्टु निरैय मसाला वेंडाम् अप्पडिंगर टैम्ल नम्म इंद करी मट्टुम् एडुत्तु कोंजम् तण्णि कुळम्बु साप्पिडणुम् पोल इरुक्कुम् सम टैम्। अंद मादिरि टैम्ल इंद मादिरि सेंजि साप्पिडलाम्। ना ஏற்கனவே திருநெல்வேலி ஸ்டைல்ல மட்டன் குழம்பு வச்சு நல்ல மசாலா நல்லா ஜாஸ்தியா போட்டு கும்முன்னு போட்டு எடுத்து செஞ்சு போட்டுருக்கேன், வேணா சொல்லுங்க, டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். இதுல வந்து 1/4 கிலோ கறி எடுத்துர்க்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கிண்ண அளவு சின்ன வெங்காயம் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். பெரிய வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி இல, கருவேப்பிலை, இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட். இப்போ குக்கர்ல நல்லா சூடு பண்ணிட்டு நம்ம இந்த பட்டை கிராம்பு और प्रिंज इला फ्रै आन अर कुत चायते ना फ्रै पड़को इत ना मन वो करगाम स्मेल वो अंदमे वंगयतेड़ो एलू कुमें ना टेस्ट पड़ला सब पक करेक्टा सब पे वो वो मारे टेस्ट वो इतमी इत रे फ्रै पड़ी वरुद इत कल सेको அதுக்கப்புறமா ஒரு கிண்ண அளவு நல்ல மூணு தக்காளியை குட்டி குட்டியா நறுக்கி அதல வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதல நல்ல கல் உப்பு ஒரு குத்து போட்டு நல்ல ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது இந்த கல் உப்பு போட்டு வதக்கும்போது அது டக்குனு வதங்கிரும், வேணா செக் பண்ணி பாருங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்றேன். நல்ல 2 ஸ்பூன் அளவு இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் போட்டுட்டு இது நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கி வரும்போது நம்ம இப்போ ஒவ்வொரு மசாலா பொடி சேர்த்துக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் அளவு வத்தல் பொடி போட்டுட்டு, 1 ஸ்பூன் அளவு கொத்தமல்லி போட்டு, அப்புறமா பெருஞ்சீரக பொடி, சோம்பு பொடினு சொல்வோம் இல்லையா, அது ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுட்டு, 1/2 ஸ்பூன் சீரக பொடி, 1/4 கிலோ கறி எடுத்துர்க்கேன், இவ்வளவு தான் போட்டுறோம். இத நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ லாஸ்ட் எண்ட்ல நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மிளகு பொடி போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு இது நல்லா சுண்டற வதங்கி பச்சை வாட போற வரைக்கும் வரது மாதிரி இருக்கும்போது இப்போ நம்ம தேங்காய் போடல, அதனால இதுல ஒரு உருளைக்கிழங்கை நல்லா நறுக்கி போட்டுருக்கேன். அது வெந்து வரும்போது இதுல கொஞ்சம் தன்மை பேஸ்ட் தன்மை வரும். அதுக்காக இப்போ இந்த கறியை போட்டு அதல நல்லா வதக்கி விடுங்க. நல்ல எல்லாம் mix பண்ற மாதிரி நல்ல கிளறி விடுங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு. இதில நம்ம குழம்பு கரெக்டா அந்த குழம்புக்கு எவ்வளவு தேவையோ அந்த உப்பு இருக்கா என்னன்னு பார்த்துட்டு உப்பு போட்டுட்டு நல்லா ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. தண்ணி ஊத்திட்டு இந்த மாதிரி கரெக்டா நிரப்ப வச்சிட்டு நம்ம இப்போ குக்கர் மூடி விசில் போட்டுக்கலாம். நல்ல 10 விசில் தாராளமா வச்சதா ஏன் குக்கருக்கு இருக்கு. உங்களுக்கு ஒரு 2 3 4 குக்கர் விசில்ல வெந்துட்டுனா எடுத்துக்கலாம். இப்போ நல்ல 10 விசில் வச்சிருக்கேன். வீட்ல எல்லாருக்குமே நல்ல மசிய வேகணும், அதுக்காக இப்படி வச்சிருக்கேன். இப்போ விசில் வந்துச்சு. இப்போ ஓபன் பண்ணி பாருங்க. பொட்டேட்டோ எல்லாமே நல்ல வெந்து கலந்து அழகா இருக்கு மணமா. இப்போ நம்ம அத ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். பவுல்ல மாத்திட்டு இதுக்கு மேல கொத்தமல்லி இல நல்லா தூவிட்டு சப்பாத்திக்கோ தோசைக்கோ இல்ல நம்ம பிரியாணி ரைஸ் வடிச்சு அதுல mix பண்ணியோ எல்லாத்துக்கும் செம டேஸ்டா இருக்கும்ங்க. சிம்பிளா டக்குனு மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கு சொல்லிருக்கேன். பாருங்க, செஞ்சு பாருங்க, செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே.